ॐ श्री महापेरियवाशरणम् ॐ महापेरियवापादमे तुणै ॐ महापेरियवापादमे गति गति महापर्यवाशरणम् ओं नमो भगवते वासुदेवाय श्रीकृष्णाय परमात्मने नमः ओं नमो वेंकटेशाय नमः ஸ்ரீ வெங்கடேஷ பெருமாள் அவதார் கதையில் நம்ம போன எபிசோடில் வெங்கடாச்சலம் என்னும் பெயர் எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு கதையை பார்த்துட்டுருக்கோம். இப்போ நம்ம அந்த கதையில் கடைசியாக மாதவன் என்னும் பிராமணன் மற்றும் குந்தளை என்னும் பெண்மணிக்கு இடையே ஒரு உரையாடல் போயின்னு இருக்கு. அது இப்போ கண்டினியூ ஆகிறது. அந்த குந்தளை என்னும் பெண்மணி தான் சொல்கிறது எதுவுமே இந்த பிராமண பாலகன் கேட்கலை அப்படிங்கிறதுனால ஓன் அழற, தேவதைகள்லாம் கூப்பிடுற, சூரியதேவன் சந்திரதேவன் எல்லாரும் வாங்கோ இப்படி பாருங்கோ, ஸோ நவகிரகங்களையும் கூப்பிட்டு அழற, தேவ பால திக் பாலகர்களெல்லாம் பாருங்கோ இங்கே வாங்கோ, இந்த பிள்ளையை தயவு செய்து என்னிடமிருந்து காப்பாற்றி விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழற. அப்படி அழுதுட்டு சொல்கிறா அவரை பார்த்து, ஹே பிராமணரே, நான் ஒரு பாப்பி என்பதை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒருவன் துக்கமாக இருக்கா அப்படிங்கிறதுக்காக, அந்த துக்க நிவர்த்திக்காக யாராவது சர்ப்பத்துக்கிட்ட போவளோ, யாராவது பாம்போட விளையாடுவாளோ, யாராவது புலியோட விளையாடுவாளோ, யாராவது யானையோட விளையாடுவாளோ, யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி நான் வந்து ஒரு பர ஸ்திரீ அல்லவா, அதுவும் சாண்டாள பெண் அல்லவா, பெண் அல்லவா. அப்போது அந்த ஒரு சாண்டாள பெண்ணோட நீங்கள் சம்யோகத்தை விரும்புவது எந்த விதத்தில் தர்மம் சொல்லுங்க பார்க்கலாம். உத்தமமான பதவியில் இருக்கும் ஒரு மனிதன் அவனுக்கு நீச்ச புத்தி வந்துடுத்துனா அந்த மனுஷன் அதோகத்தியத்தான் விரும்புவான்னு சொல்லுவா. ஆனால் நீயும் ஒரு ஞானியாச்சே, பிராமணர் எல்லாரும் ஞானியாச்சே, உனக்கு அந்த மாதிரி புத்தி போகக்கூடாதே அல்லவா. கொஞ்சம் யோசிச்சு பாரு நான் சொல்கிறத. அதாவது முன்னொரு காலத்தில் எப்போ பிரம்மா வந்து சிருஷ்டி பண்ணார் அல்லவா, சிருஷ்டி பண்ணபோது ரெண்டு ஜாத்தின்னு சொன்னா, அதாவது ஒன்று ஸ்திரீ ஒன்று புருஷ ஜாத்தின்னு சொன்னா அல்லவா, அதோடு சேர்த்து நான்கு வித வர்ணங்கள்னு சொல்லியிருக்கா. அது உனக்கு தெரிஞ்சிருக்குமே, பிராமண வர்ணம், க்ஷத்ரியன், வைஷ்யன், சூத்ரன், உனக்கு தெரிஞ்சிருக்குமே அதெல்லாம். ஒரு பிராமணனாகப்பட்டவன் உயர்ந்த குலத்தில் பிறந்து ஒரு பிராமண பெண்மணியையே மணந்து அவனிடமே அவளிடமே இச்சை கொள்ள வேண்டும்ங்கிறது உனக்கு தெரியாதா? அதுதானே புகழுக்குரிய ஒரு விஷயம், ஸ்லாகனீய விஷயமாச்சு அது. அதே மாதிரி தான் நான் சொன்ன இந்த தர்மம் தான் மற்ற எல்லா வர்ணங்களுக்குமே உகந்ததாகும். அந்த அந்த வர்ணத்துக்குத்தான், வர்ணத்துக்குள்ளதான் அவாவா அந்த ஒரு திருமணத்தை நடத்துவார்கள் அல்லவா. அது உங்களுக்கு தெரியுமே. ஒரு வர்ணத்தார் மற்ற வர்ணத்தாரை நாடி செல்வது விபரீத ஒரு விஷயமாச்சு. அது உங் தர்மத்தை தியாகம் செய்வதற்கு ஈடல்லவா, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்ற. மற்றும் நீங்கள் ஒரு பிராமண சிரேஷ்டர், நீங்கள் என்ன பண்ணிருக்க அழுத்தனால விசேஷ ரூபத்தில் பல விதமான வேத அத்தியானம் செஞ்சிருக்காள் இல்லையா, வேத உச்சாரணம் செஞ்சிருக்காள் இல்லையா. அந்த வேத உச்சாரணம் செஞ்சதே என்ன இருக்கு, நீங்கள் பவித்திரமாக இருக்காள் இல்லையா, நீங்கள் ரொம்பவும் பவித்திரமாக இருக்காள். நீ குழந்தையாக இருக்கிற போது, அதாவது குழந்தையாக பிறக்கிறதுக்கு மின் காலத்திலேயே, அதாவது கர்ப்பத்தில், நீ மாதாவோட கர்ப்பத்தில் இருக்கும்போதே ஒரு சில சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணியிருப்பா. அதற்கு பேர் கர்ப்பாதானம்னு பேர் அல்லவா. அதுக்கடுத்தாப்பில் வேத மந்திரங்கள் எல்லாம் ஓதி சீமந்த சம்ஸ்காரமும் பண்ணியிருப்பா இல்லையா. அப்போ என்ன ஆச்சு, அந்த வேத மந்திரங்களால்
நீ பரிசுத்தம் செய்யப்பட்டாய் அல்லவா? அதன் பிறகு 10 மாதம் கழிந்து நீ பிறந்த அப்புறமா என்ன பண்ணினா உங்க அப்பா? ஜாதகர்மா, நாமகரணம், அன்னப்பிராசனம், இப்படிப்பட்ட பல சம்ஸ்காரங்களை பண்ணி வேத அத்தியனத்தோடு செஞ்சு வேத மந்திரங்கள் எல்லாம் ஓதி உன் என்ன பண்ணியிருக்கா? உன பரிசுத்தப்படுத்தியிருக்கா அல்லவா? மற்றும் நீ வளர்ந்த பின் அக்னி சாட்சியாக அல்லவா ஒரு பெண்ணை மணந்தாய்? அப்போ ஆஹிதாக்னி விரதம் கொண்டாய் அல்லவா? அதுவும் வேத சாஸ்திரங்களுக்கு ஏற்றாப்புல பண்ண அல்லவா நீ அத்தியனம்லாம் பண்ணினா இல்லையா? இந்த மாதிரி உன்னோட சரீரமானது பல விதங்களிலும் பல சம்ஸ்காரங்கள் மூலமா பரிசுத்தமா இருக்கு அப்படிங்கறது உனக்கு தெரியும் அல்லவா? அது மட்டும் இல்லாமல் இத்தனை வருடங்களாக உன் 2 காதுகளாலும் பகவான் ஸ்ரீஹரியின் கதையெல்லாம் கேட்டிருப்பாய். அப்படி உன் காதுகள் பவித்திரம் அடைந்தன. அது மட்டுமன்றி இந்த வேள்வியெல்லாம் பண்றாள் இல்லையா, யஜ்யம்லாம் பண்றாள் இல்லையா, அப்ப யஜ்யத்திலிருந்து வரக்கூடிய அந்த மனத்தை உன் நாசிக்கம் அதாவது உன்னோட மூக்கானது ஏற்றுக்கொண்டு உன் மூக்குகளும் உன்னோட மூக்கும் என்ன இருக்கும்? நாசிக்கமும் பவித்திரமாயிருக்குமே. ஹே புருஷ சிரேஷ்ட, அதை தவிர்த்து நீ பகவான் ஸ்ரீஹரிக்கு கொடுத்த அந்த பிரசாதத்தை எல்லாம் சாப்பிட்டிருப்பாய். அவ்வாறு உன் உதரமும் பவித்திரமாயிருக்குமே. அது மட்டுமா, பகவானுக்கு உன் 2 கையால் பூஜை பண்ணியிருப்ப, அதனால உன் கைகளும் பவித்திரமாயிருக்கும். நாம கீர்த்தனம் சொல்லிண்டே இருந்திருப்ப, அதனால உன் நாக்கும் உன் முகமும் பவித்திரமாயிருக்கும். அதை தவிர்த்து பூமியில் இருக்கக்கூடிய பல தீர்த்தங்களுக்கெல்லாம் போயிருப்பையே பகவானை பார்க்கறதுக்கு, அப்போ உன்னோட பாதங்களும் பவித்திரமாயிருக்கும். இவ்வாறு உன்னுடைய உடல் முழுவதும் பவித்திரமாயிருக்குமே. இப்படி பவித்திரமான இந்த உடலை வைத்து என்னோட சம்யோகம் கொள்ளும் இந்த உன் ஆசை எப்படி வந்து ஒரு புகழ் பெற்றதாகும் சொல்லி பார்க்கலாம். இதெல்லாம் நீ யோசிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்ற. திருப்பியும் சொல்ற அந்த பெண்மணி, ஒரு பிராமணனுக்குரிய இவ்வளவு பெருமைகளை சொன்னேனே, இப்ப என்னோட தோஷங்களை கேளு. அதாவது ஐயா, நான் எப்படி என்னோட தோஷங்கள் என்னன்னு சொன்ன, என் நாக்கானது சொல்லக்கூடாத வார்த்தைகளை பேசி தோஷங்களை அடைந்தன. மற்றும் நான் மாம்சங்கள் சாப்பிட்டு இருக்கிறதுனால என்னோட உதரமும் தோஷம் அடைந்தது. மற்றும் போகக்கூடாத இடங்களுக்கு போறதுனால என்னோட கால்களும் தோஷம் அடைந்தன. அது மட்டுமன்றி மிருகங்களை வதம் பண்ணி சாப்பிட்றதுனால இந்த கைகள் இருக்குல்லவா, மிருகங்களை வதம் பண்ணும் இந்த கைகளும் தோஷங்கள் அடைந்தன. இப்படிப்பட்ட தோஷங்கள் உடைய என் சரீரத்தை ஸ்பர்ஷிக்க உனக்கு எப்படி தோன்றுகிறது உங்களுக்கு? அதாவது உத்தமமான புருஷர்கள் நீச்சமான வேலையை செஞ்சா என்ன மாதிரியான ஸ்வர்கத்துக்கு போவேன்னு புரியறதா உனக்கு? ஐயா, இப்படி ஒரு காரியத்தில் வேற ஒரு பெண்மணியை நீங்கள் விரும்புவீர்களானால் நரக்கத்துக்கு தானே போவோம். அதனால சிரேஷ்டரே, உங்களை நான் பிரார்த்திச்சுக்கிறேன், கேளுங்கோ. உங்களுக்கு நான் தாசியாக இருக்கேன், உங்களுக்கு நான் வேலை செய்கிறேன், தயவுசெய்து இந்த இடத்தை விட்டு போய்விடுங்கள் அப்படின்னு சொல்கிற. இந்த அறிவுரையெல்லாம் முடிஞ்சு விடுறதுக்கு அப்புறமா திருப்பியும் மாதவன் பேச ஆரம்பிக்க போகிறான். என்னங்கிறது நம்ம அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம், எபிசோடில் பார்க்கலாம். மகாபிரியவாசனம், ஜெய் ஸ்ரீராம்.